ஸ்ரீமுஷ்ணம் அருகே திமுக இரண்டாண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கேஆர்கே கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே நாச்சியார்பேட்டை கிராமத்தில் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் கேஆர்கே கோவிந்தராஜன் தலைமையில் இரண்டு ஆண்டுகால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் உழவர் மற்றும் விவசாய நலத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் உத்தரவின் பேரில். இதில் சிறந்த பேச்சாளர் தமிழ்கா அமுதரசன் பேசிய போது, திமுக கடந்த ஆண்டு கால ஆட்சியின் போது மகளிருக்கு இலவச பேருந்து, உயர்கல்வி படிக்க பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், பால் விலை 3 ரூபாய் குறைப்பு, துவக்கப்பள்ளி மாணவ மாணவியருக்கு காலை சிற்றுண்டி, பெண்களுக்கு உள்ளாட்சித் தேர்தலில் 50% இடஒதுக்கீடு, அதேபோன்று விவசாயிகளின் எதிர்காலம் கருதி ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையம், குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய், இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய செய்திகள் என்னன்னா, திமுக மக்களை சந்திப்பதை இல்லை என்று சொல்கிறார்கள். சில ஆண்டுகள் விவசாயிகளுக்கு இது மாதிரி பல திட்டங்கள் இங்கே தளபதி ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல அரசு காலையிலே சிற்றுண்டி வழங்கி வறுமையால் பள்ளிக்கு வராத குழந்தைகளை கல்வி கற்க தூண்டும் விதமாக ஒரு அற்புதமான திட்டத்தை அறிவித்துள்ளார். இத்தனையும் அனைத்து துறைகளும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முக்காயமாக வேளாண் துறை சார்பாக நடைபெறுகின்ற திட்டத்திலே ஒவ்வொரு துறையாக பல்வேறு திட்டங்களையும் மாநிலங்களையும் வழங்கி சிறப்பாக அந்த துறையை நிர்வகித்து வரும் நமது வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே அவர்களை இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த